தற்போது இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் தகைசால் தமிழரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தோழர் வாழும் வரலாறு எங்கள் அன்பு தோழர் என் சங்கரையா அவர்கள் காணொலி வாயிலாக மக்கள் இயக்குனர் தோழர் எஸ் பி ஜனநாதன் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து நம்மோடு புகழ் வணக்க உரையாற்றுவார். பாற்றாளி மக்கள் இயக்குனர் தோழர் எஸ் பி ஜனநாதன் அவர்களின் முழு உருவ சிலை படத்திறப்பு மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் எஸ் பி ஜனநாதன் அவர்கள் படத்துறையில் உலக மக்களின் அரசியல் மற்றும் பொருளாதாரங்கள் பற்றியும் மக்கள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார். அவருடைய அந்த சாதனை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவருடைய முழு உருவ சிலை படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அதேபோல் சினிமா துறையில் இந்திய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் சாதகமான பல நிகழ்ச்சிகளை படமாக்கி மக்களுடைய சிந்தனையை தூண்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன். தோழர் எஸ் பி ஜனநாதனை போன்ற பல முற்போக்கு கலைஞர்கள் நாட்டில் தோன்றி நம்முடைய நாட்டிற்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டுமென்று மனப்பூர்வமாக விரும்புகிறேன். அது வெற்றி அடையும் என்று நான் நம்புகிறேன். வணக்கம். தோழர் நமது அன்பு தோழரின் சங்கரையா அவர்கள் புகழுரையாற்றிருக்கிறார். அவர் நம்மோடு காணொளியில் இணைந்து சிலையை திறப்பதாக இருந்தது. தற்போது அந்த சிலை திறக்கப்பட்டு நம்முடைய மக்கள் இயக்குனரின் திருவுருவச் சிலைக்கு மக்கள் செல்வனை மரியாதை செலுத்துமாறு அன்போடு அழைக்கிறோம்.